மொத்த இந்திய டீமையும் நீங்கள் தான் கெடுக்கிறீங்க அப்படின்னு சுனில் கவாஸ்கர் வந்து ராகுலையும் டிராவிடையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. அந்த நியூஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். கடந்த இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வந்து தோல்வியின் விளிம்புக்கே சென்று ஜெயித்தாங்க. இந்த டெஸ்ட் போட்டி வந்து இந்த பாயிண்ட்ஸ் சிஸ்டம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு கவுண்ட் ஆகுது. அதனால தான் இந்தியா வந்து பயந்துகிட்டே இருந்தாங்க ரெண்டு மேட்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா பங்களாதேஷ் வந்து கத்துக்குட்டி டீம் தான், அந்தளவுக்கு பெரிய டீம்லாம் கிடையாது. இது வரைக்கும் அவங்க இந்தியாவை ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருந்தது. ஆனால் இந்த ரெண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா தோக்குற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. 74-7 போயிடுச்சு, இன்னும் 71 அடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. எல்லாரும் ஹோப் போயிடுச்சு, இந்தியா தோத்துடும், பங்களாதேஷ் ஜெயிக்க போகிறாங்க, முதல் வெற்றியை ருசிக்க போகிறாங்க அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனால் நல்ல வேலை அதிர்ஷ்டம் இந்தியா பக்கம் இருந்தது. அஸ்வினும் ஸ்ரேயஸ் ஐயரும் நங்கூரமும் ஆளுக்கு ஒரு ரெண்டில் நின்று ரன் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் கத்துக்கொட்டி டீமான பங்களாதேஷ்கிட்ட போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்லேருந்தே வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது. சின்ன டீம்கிட்டே அவர் விளையாட திணறாரு. முதல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 22-23 இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லையும் நடிச்சிருக்காரு. சரி, அதுதான் போச்சு. ரெண்டாவது டெஸ்ட்டில் வச்சு ஒழுங்காக விளையாடாருன்னு பார்த்தா அதுலேயும் சொதப்பிட்டார். செகண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10, செகண்ட் இன்னிங்ஸில் 2 ரன்னு அடிச்சிருக்காரு. இது பேட்டிங்கோட நிலைமை. அவரோட ஒஸ்ட்டு ஃபார்ம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. கேப்டன்ஷிப்புங்க எடுத்துக்கோங்களேன், இவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நெருக்கடியான நேரத்தில் நல்ல முடிவு எடுக்கணும், அந்த முடிவு நல்ல பலனை தரணும், அப்படிதான் இருக்கணும். இது எந்த டீமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஆனால் நம்ம ராகுல் எடுத்த முடிவுலாம் சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்துக்கும் ஒரு கேள்வி பொருளாகவும் ஆயிடுச்சு. சமூக வலைத்தளங்களாம் ரசிகர்கள் வந்து கிண்டல் அடிச்சுட்டு வராங்க இவரோட கேப்டன்ஷிப்பை பற்றி. மற்ற பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணனால தான் இவர் தப்பிச்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் அடிக்கிற வகையில் பதிவு செஞ்சுட்ருக்காங்க. இந்த நிலையில தான் சுனில் கவாஸ்கர் கடுமையான ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. யூஸ்வலாக இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டு இழந்தோடனே செகண்ட் டவுனே யார் வருவார்னா கோலி தான் வருவார். ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நைட் மேட்ச் மணியும் அனுப்பலை, அக்ஷர் பட்டேலை திடீர்னு அனுப்புனது. அவர் வந்து பெரிய பேட்ஸ்மேன்லாம் கிடையாதுங்க, கோலியை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகின் சிறந்த பேட்ஸ்மேன். அவர்கிட்ட கேட்காம அவரோட பதிலை எதிர்பார்க்காம அவரை பின்னாடி இறக்கினது ரொம்ப தவறு அப்படின்னு சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல பிளேயரை இக்கட்டான சூழலில் தான் இறக்கணும். ஆனால் இறக்காம பின்வரிசையில் உள்ள அக்ஷர் பட்டேலை போய் இறக்கும்போது நீங்கள் ஒரு தவறான மெசேஜ் ஆப்போனன்ட் டீமுக்கு சொல்கிறீங்க. இப்படி கோலியை முன்னாடி இறக்காம பின்னாடி இறக்குனது நல்ல விஷயம் கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதன் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்ஷர் பட்டேல் பதிலாக பண்டை கிளம்பிறக்கி மறுநாளும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம்னா இன்னும் ஈஸியாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவரோட கணிப்பு. அதே போல் விராட் கோலி அவுட் ஆன உடனே உனக்கட்கு, அதாவது ஜெய்தேவ் உனக்கட்கு பதிலாக ரிஷப் பண்டை இறக்கியிருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் அப்ரோச், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னு, இதெல்லாம் பழைய மாடலுங்க. நல்ல பேட்ஸ்மேன் சூழ்நிலை தகுந்த மாதிரி ஆடுறாரா அதை தான் பார்க்குறீங்க ஒழிய நீங்கள் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒத்து வராது. ஏன்னா இது சூழ்நிலை அந்த மாதிரி ஸ்பின் ட்ராக் வந்து ஸ்பின்னுக்கு வந்து அசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பின்னுக்கு யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க இதெல்லாம் இறக்கி நம்ம வந்து பண்ணணும் ஒழிய காம்பினேஷனுக்கு பழைய மெத்தடுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சா அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது கோலியை பின் வரிசையில் இறங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற பொழுது செய்தி வந்து பங்களாதேஷ் போகும்போது என்ன பண்ண நினைப்பாங்க, சரி நமக்கு நம்மளோட அட்டாக் அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான மெசேஜை பங்களாதேஷ்க்கு இந்தியா கொடுத்துருச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறார். உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு தானே முன்னாடி இறக்கிருக்கணும், ஏன் அக்ஷர் பட்டேலை இறக்குனீங்க, இல்லை ரிஷப் பண்ணிட்டு அவங்க தூங்கிட்டாரா, அவர் எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறார். இது போல் நிறைய சுச்சுவேஷனில் ராகுல் டிராவிடும் கேஎல் ராகுலும் சொதப்பலான முடிவுகளை எடுத்து இந்திய அணியை இவங்களே கெடுத்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணிலேருந்து வெளியேறினா மட்டும்தான் இந்தியா பழைய மாரி முன்ன போல வெற்றி நடை போட முடியும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலை டெஸ்ட் டீம்லேருந்து எடுத்துடலாம் தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களோட எண்ணம் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு
அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2020 வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லைங்களா, இந்தியா பாகிஸ்தான் முதல் மேட்ச், அந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண விதம் அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டென்ஷனாக இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கும் பாருங்களா. இவருடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கும். இவர் எப்படி ஃபேஸ் பண்ணி விளையாட போகிறாரு, நம்மளா ஸ்ட்ரீட் மேட்ச்ல விளையாண்டுட்டு இருக்கோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் 120 கோடி மக்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஆடும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா. சும்மா போய் அங்கே நிற்க வச்சுட்டா நம்ம போய் கைத்தட்டுறதுக்காக பார்த்துட்ருக்கோம் இல்லையே, நல்லா பண்ணனா வச்சுக்கணும் இல்லைன்னு தூக்கிடணுங்க. முதல்ல ராகுலையும் ராகுல் டிராவிட்டையும் தூக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு தெரியும் கேஎல் ராகுல் வந்து ஐபிஎலுக்கு மட்டும்தான் விளையாடுறதுக்கு லாய்க்கு, வேறு எதுக்கும் செட் ஆக மாட்டார். அதுபோல் ராகுல் டிராவிட் கோச் எதுக்கு லாய்க்கு அப்படின்னா, அண்டர் 19 டீம் உருவாக்கி கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் செட் ஆவார். சீனியர் டீமுக்கு அவர் செட் ஆக மாட்டார்.